ஆண்டிலே மைக் டைசன் என்கிற மாபெரும் வீரர் ஒருவர் 20 வயது உலக நாயகன் பட்டம் பெற்றவர். இங்க உலக நாயகன் ஒண்ணு உள்ளூர்ல இருக்கிற உலக நாயகன் நினைச்சிடாதீங்க, உண்மையிலேயே உலக அளவில் பிரபலம் கொண்ட உலக நாயகன். 20 வயது ஆஜானுபாகுவான உடல் வாழ்வை பெற்று மல்யுத்தத்திலே எதிர்த்து நிற்கிற பெரும்பான்மையானவர்களை தோற்கடித்து உலகத்திலே யாருக்குமே அறிவிக்கப்பட முடியாத அளவிற்கு மிக பெரும் தொகை இவரை ஜெயித்தால் கிடைக்கும் என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரபல்யத்தை அடைந்தவர். அவருடைய உழைப்பில், அவருடைய முன்னேற்றத்தில், அவருடைய எழுச்சியில் அவருக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய ஆசான் இறந்ததற்கு பிறகு மன ரீதியாக அவருக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். பல்வேறு விதமான சமூக தீமைகளிலே ஈடுபடுகிறார். விளைவு ஒரு கட்டத்திலே சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவர் அடைக்கப்படுகிறார். மன ரீதியான தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கையிலே இருக்கிற இந்த சோர்வுகளுக்கு, அயர்வுகளுக்கு, தான் கண்ட நிராசைகளுக்கு ஒரு மருந்து கிடைக்காதா, ஒரு வெளிச்சம் வராதா என்கிற தேடலில் அவர் இருக்கும் போது அவருடைய சிறைவாச நண்பர்களின் சில இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கருத்துக்களை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதன் விளைவு எது? அவரே